எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோவன் ஆட்கின்சன். அவர்னால் சரியாக பேச முடியாது. அவரோட பாடியோட ஷேப்பை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏலியன் மாதிரி இருக்கிறாரு, ஒரு நார்மலான பர்சன் மாதிரி கிடையாது. பெரும்பாலும் ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல எது மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும்னா, அவங்களோட கலரை வச்சு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வச்சு, அவங்களோட கால் கை ஏதாச்சும் ஊனம் இருந்தால் இதை பற்றி பேசுவாங்க. இது மாதிரி மேக்சிமம் பீப்புளால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள். பெரும்பாலும் ஸ்கூலுக்கு போனால் அதிகமாக நக்கல் பண்ணுறாங்க. காலேஜ் போகலான்னு பார்க்குறாரு, ஸ்கூல் நீங்கள் முடிச்சுட்டு காலேஜ் போகலான்னு பார்க்குறாரு. எல்லோருமே என்ன சொல்கிறாங்க, நடக்க தெரியாதவன் வந்து ஒரு வண்டியை ஓட்டலான்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஒரு ஏளனமான ஒரு பேச்சாகவே இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய படத்தில் நடிக்கணும், நான் ஒரு பெரிய சினிமாவில் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அவரோட பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாரு, மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் அவரால் சரியாக வேலை கிடைக்கல. நிறைய வேலை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய மூவிஸ் போகிறாரு. மூவிஸ் போனாலும் கண்டினியூஸாக டைலாக் பேசவே முடியாது அவரால். ஒரு டைலாக் கொடுத்தாங்க அப்படின்னா அவரால் கண்டினியூஸாக பேச முடியல, வாய் திக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகு கிடையாது, ஒரு ஏலியன் வர்ணிக்கிற அளவுக்கு அவரோட பாடி ஷேப் இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சினிமாவை தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போனாலும் சினிமாவில் நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவரே யோசிச்சு பார்க்குறாரு. தென் என்ன பண்ணலாம், ஆனால் எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரே ஒரு ஓனாக வந்து மூவி தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மூவி மீன்ஸ் சீரியஸ், ஒரு 15 சீரியஸ் வந்து அவரே இது ஓனாக தயாரிக்கிறாரு. அவரே ஓன நடிக்கிறாரு ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசவே தெரியாத ஒரு மனுஷன், அதிகமான மக்களால் வெறுக்கப்பட்ட, அதிகமான மக்களால் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆள், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 15 சீரியஸ் மூலமாக ரீச் ஆகிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே நல்லா கால் இருக்குது, நல்லா கை இருக்குது, வாய் பேச முடியுது, எல்லாமே இருந்தும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன யோசிச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் இது முடியுமா, எனக்கு இன்னொரு ஆளோட ஹெல்ப் வேணும், இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணால் தான் என்னால் வளர முடியும். இது மாதிரி ஏகப்பட்ட நம்மளோட குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் குறைகளுக்கு மத்தியில் தன்னோட நிறை என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஆள் தான் இந்த ரோவன் ஆட்கின்சன். இவ்வளோ நேரம் நான் யாரை பற்றி பேசியிருந்தேன் அப்படின்னா, ரோவன் ஆட்கின்சன் தான் யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த நேமை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு பெரிய கேரக்டர் மிஸ்டர் பீன். அந்த சீரியஸோட நேம் தான் மிஸ்டர் பீன். இன்றைக்கி அந்த சீரியஸோட நேம் வச்சு தான் அவரை கூப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ லைஃப்பில் நிறைய தடங்கள் வரலாம், லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். என்ன வந்தாலும் நான் எதை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறதுல நான் எந்த எவ்வளோ தெளிவாக இருக்கிறேனோ அதை நான் என்னால் ரீச் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த ரோவன் ஆட்கின்சன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இதுலேயே நான் நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னால் முடியுமா, என்னால் வந்து அவங்கள்ட்ட பேச முடியுமா, என்னால் இங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியுமா, என்னால் இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியுமா, இவ்வளோ ப்ராப்ளத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா, இது மாதிரி நம்ம நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் யாருமே அதில் இறங்கி அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஒரு ப்ராப்ளத்தை எப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்போ ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ, நம்மளால் இந்த இண்டஸ்ட்ரியில், இந்த வேர்ல்டில், இந்த சொசைட்டியில் என்னத்தை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு உசேன் போல்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் சரி, யாருமே வந்து ஓவர் நைட்டில் ரொம்ப பெருசாக ஒன்றும் வளரல. எப்போ அவங்க நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்களோ அன்றைக்கி மட்டும்தான் அவங்களால இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்க முடியுது. ஸோ
எல்லாரோட லைஃப்லேயும் ரோவன் ஆட்கின்சன் ஒரு பெரிய மோட்டிவேட்டராக இருப்பார். இவரை மாதிரியே சரியாக நம்மளும் நம்மளுக்கு இருக்கிற பாசிட்டிவ் எதுவோ அதை எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அந்த பாசிட்டிவை வச்சு நான் எப்படி வளர்றதுன்னு பார்க்கணும். இதில் இதுதான் ரோவன் ஆட்கின்சன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஸோ ட்ரை டு யூஸ் யுவர் பாசிட்டிவிட்டி, ட்ரை டு பிகம் வாட் யூ வாண்ட். தேங்க்யூ.